எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வந்து ஸ்பிக்மகே இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். இது மூணாவது முறையாக ஐஐடி மெட்ராஸ்ல நடக்கிறது. மே 20 மங்கள இசையோட நம்ம பத்மஸ்ரீ சேஷம்பட்டி சிவலிங்கமோட மங்கள நாதஸ்வர இசையோட ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 250 ஆர்டிஸ்ட் கலந்து கொள்றா. 1300 பேர் இந்த ஃபங்க்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு அக்ராஸ் இந்தியா. இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் கேலிபர். பண்டிட் நம்ம பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் இனாக்ரேஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஹரிபிரசாத் சௌராசி அவர் ஃப்ளூட்டு, உஸ்தாத் அம்ஜத் அலி கான், உஸ்தாத் வசிஃபுத்தின் தகர், நம்ம மேடம் சுதா ரகுநாதன், பண்டிட் வெங்கடேஷ்குமார், உஸ்தாத் சஹித் பர்வீஸ், இது மாதிரி ஒவ்வொரு கலையிலையும், அதாவது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டான்ஸு, மிச்ச வோக்கல் மியூசிக்கில் இருக்கிற டாப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இந்தியாவில் இருக்கிற அத்தனை டாப் ஆர்டிஸ்ட்டுமே இதில் கலந்து கொள்கிறாங்க. இது மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை மெட்ராஸில் நடத்துறது வந்து ஸ்பிக்மகே ஓட ஹெல்ப் இல்லாமல் முடியாது. அதுக்காக நான் ஸ்பிக்மகே அவர் எல்லா ஆர்கனைசர்ஸுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னார், ஐஐடி மெட்ராஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணித்தனே. ஆக்சுவலாக ஸ்பிக்மகே இந்த ஐஐடி மெட்ராஸில் நிறையா ஒரு நல்ல, ஒரு சந்தோஷமான, ஒரு நல்ல புதுமையான சில நிகழ்ச்சியெலாம் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதுக்கு இவங்க வந்து ஸ்பிக்மகே எங்களுக்கு உறுதுணையாக. இந்த அளவு மேசிவ் ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நடத்துறது கஷ்டம். இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக இதில் 26 ஒர்க் ஷாப் நடத்த போகிறாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து ஒன்லி மியூசிக் இல்லை, பப்பட்ரி இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபோக் மியூசிக் இருக்குது, அது மாதிரி பல பல இந்தியன் கல்ச்சர், இந்தியன் நம்ம தேசத்தோட கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற பல சப்ஜெக்ட்ஸை பற்றி ஒர்க் ஷாப் நடத்த போகிறாங்க. அப்புறம் மூவி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. குறிப்பாக காந்தி அவர் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. இந்த காந்தி மூவியை பற்றி பேச நம்ம காந்தி மியூசியம் டெல்லியில் இருக்கிற டைரக்டர், அவர் அண்ணாமலையின் பேர், அவர் வராரு. இங்கே வந்து பசங்களுக்கு அந்த மூவியை பற்றி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான பல பல கோணங்களில் அந்த காந்தி மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் வராரு. இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்லையும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணணுங்கிற ஒரு அட்டம்ப்ட்டு இந்த ஸ்பிக்மகேயில் செய்கிறோம். இதில் குறிப்பாக நமக்கு வந்து பாதி பேர் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், சில இதெல்லாம் சொல்கிறேன். கபீர் காயன், புங் சோளம், யாருக்கா தெரியுமா இங்க புங் சோளம்னா? சிக்கிமோட ஃபோக் மியூசிக்கு, அதேமாதிரி பப்பட்ரி, பவுல் சங்கீத், இது வந்து இந்த சூஃபி சங்கீத் மாதிரி ஒரு டிவைன் சங்கீத். அப்புறம் புருலியா சௌ, யாராவது தெரியுமா? வெஸ்ட் பெங்கால்லேருந்து உள்ள ஒரு ஃபோக் மியூசிக்கு. இது மாதிரி குர்பானி, காவலி, இது மாதிரி பல ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக். நமக்கு எல்லாமே இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்ம தேசத்தோட கல்ச்சர். அதில் நிறையா இது மாதிரியான பல பல புதுமையான சில ஃபோக் மியூசிக்கு நம்ம கேள்விப்படாதது, நம்ம கேட்காத சில பல அரிதான நம்ம ஃபோக் மியூசிக்கை இங்கே கொண்டு வர போகிறாங்க. மே 20 மே 26 வரையில் இந்த ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம். அதில் குறிப்பாக 25 நைட்டு 8:00 மறுநாள் 26 காலம்புற 6:00 மட்டும் கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது. அதில் வேர்ல்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட் உஸ்தாத் அம்ஜத் அலி கான், அவர் பத்ம விபூஷன் அவார்டியவர், அவர் சரோத் வாசிக்க போகிறார். விதுஷி சுதா ரகுநாதன், அவங்க பத்மபூஷன் அவார்டி, அவர் அவங்க கர்நாட்டிக் வோக்கல். விதுஷி அஸ்வினி பிடே தேஷ்பாண்டே, அவங்க வந்து சங்கீத் நாடக அகாடமி அவார்டி, அவங்க இந்துஸ்தானி வோக்கல். மார்கி மது சக்யார், அவரும் சங்கீத் நாடக அகாடமி அவார்டி, அவங்க கூடியாட்டம் அந்த இது. அப்புறம் உஸ்தாத் வசிஃபுதீன் தகர், அவர் பத்மஸ்ரீ அவார்டி, அவர் வந்து த்ருபத் பண்ணுறாங்க. இது மாதிரி மேஜர் இந்த மாதிரியான சங்கீதம் நம்ம வந்து ஈஸியாக தமிழ்நாடில் கேட்கறது கஷ்டம். அத்தனை பேர் இங்கே வந்து இதை நடத்த போகிறாங்க. இந்த ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில் இது ஒரு மேஜர் ஈவெண்ட். இது ரொம்ப நல்லா நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்ம இந்தியாவோட
கல்ச்சர் இவ்வளவு இருக்குது நம்மள்ட்ட, ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இதோட முதல் நோக்கம். இதோட இனாக்ரேஷன் வந்து 20ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ஃபார்மல் இனாக்ரேஷன், காலம்பரை ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது, காலம்பரை 9 மணிக்கு 8 மணிலேருந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஃபார்மல் இனாக்ரேஷன் சாயங்காலம் 6 மணிக்கு. அதில் வந்து நம்ம இளையராஜா சார், பத்மவிபூஷன் இளையராஜா சார் இதில் கலந்துப்பார் அந்த இனாக்ரேஷனுக்கு. அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வர்றார்.